வணக்கம். சில்வர் சட் செய்திகள், முக்கிய செய்திகள். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரசார் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தலைக்கவசம் அணியாததற்கு அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசாரை கண்டித்து வாகன ஓட்டிகளுடன் சுயேட்சை எம்எல்ஏ சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி தீர்ப்பை கொண்டு புதுச்சேரி முதலமைச்சரும் நீதிமன்றத்தை நாடி ஆளும் அரசுக்கு தான் அதிகாரம் உள்ளது என தெளிவுபடுத்த வேண்டும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளுநர் தமிழிசை தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜிப்மரின் தன்னிச்சையான பரிசோதனை கட்டண உயர்வு முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு புதிதாக வழிகாட்டுதல் குழு ஏற்படுத்தி அக்குழுவின் முடிவின்படியே முடிவுகளை எடுக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 56ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக வழக்காடு மன்றம் நடைபெற்றது. மதகடிப்பட்டு பகுதியில் பழங்குடியினர் வசிக்கும் பழங்குடியினர் பகுதியில் சுமார் 3.5 லட்சம் செலவில் கழிப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஆச்சாரியா கல்வி குழுமமுடன் வேதாந்து நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஆச்சாரியா கல்வி குழும தலைவர் டாக்டர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற தேர்பவனியில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவர் தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஏற்றி அன்னைக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி நகர்ப்புற பகுதிக்கு ஈடாக வளர்ந்து வருகின்ற வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மாலை நேரங்களில் வில்லியனூர் மார்க்கெட் பகுதிக்கு வணிகத்திற்கு வருவது நாளுக்கு நாளாக அதிகரித்து வரும் நிலையில் வில்லியனூர் மாடவீதியை சுற்றியும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் நின்றிருந்த இருசக்கர வாகனங்கள், கடையின் பெயர் பலகைகள் மற்றும் சாலையோர கடைகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்தும் பணியினை வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நித்யா ஐபிஎஸ் தலைமையில் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாசிக்கில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் வழங்கும் வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதையொட்டி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்.